ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நான் இன்ஜினியர்ஸ் தமிழன் முத்துக்குமார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஜேஐ மேவிக் ஏர் 2 அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ. இது டன்ஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்குது இங்கிலீஷ் அண்ட் தமிழில். பட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் யூனிக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோட கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். ஸோ மேவிக் ஏர் 2 இன்ட்ரடக்ஷன் பற்றி சொல்கிறேன். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அன்பாக்ஸ் பண்ணி இது உள்ள இருக்க திங்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இது ரெஜிஸ்டர் பண்ணணுமா, இன்சூரன்ஸ் வாங்கணுமா, லைசன்ஸ்லாம் தேவையா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் சொல்கிறேன். ஃபைனலாக ஒரு போனஸ் டிப், இந்த வெப்சைட்டில் ஆஃபரோட வாங்கலாம் சொல்லி நான் சொல்றேன். சோ இப்போ இதோட டீடைல்ஸ் பாத்துறோம். மேவிக் ஏர் 2. சோ இதோட டோட்டல் weight வந்து பாத்தீங்கன்னா 570 கிராம். இதோட டோட்டல் ஃப்ளைட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34 நிமிஷம் வந்து ஃப்ளை பண்ணலாம். அண்டு இதோட ஃபோட்டோ பிக்சல்ஸ் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல். அண்ட் வீடியோவோட மேக்ஸிமம் லிமிட் வந்து 4K வரைக்கும் எடுக்கலாம். டைம் லாப்ஸ்னால் 8K வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச். ஸோ 6 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதுக்கு தனியாக டிஜே ஆப் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து டோட்டலாக அதை கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதோட அப்ஸ்டக்கல் சென்சார்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஃப்ரண்ட்டு அப்ஸ்டக்கல்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுற மாதிரி சென்சார் இருக்குது. பேக் சென்சார் பேக் அப்ஸ்டக்கலும் கண்டுபிடிக்கும். அப்புறம் பாட்டம் அப்ஸ்டக்கலும் வந்து ஃபைண்ட் பண்ணும். பட் சைடில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் பார்க்காது. ஸோ அந்த சென்சார்ஸ் கிடையாது. ஸோ இதுதான் வந்து இதோட இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மேவிக் ஏர் 2 வாங்கும் போதே வந்து காம்போ ஆஃபராக வாங்கிட்டேன். காம்போ ஆஃபர் வாங்குறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் வரும், வந்து இந்த ND ஃபில்டர்ஸ் வந்து வரும். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த அன்பாக்சிங். ஸோ இது வந்து ஒரு பேக் ஒன்று இருக்குது, பேக்கோட ஒன்று இருக்குது. இந்த பாக்ஸ் அனுப்புவோம். பாக்ஸ் பண்ணிட்டு ஸோ இன்ஷுவலாக எக்ஸ்ட்ரா ப்ரொபலர்ஸ் வந்து இருக்குது. ஸோ ட்ரெயினாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நார்மலாக இந்த ஃபிக்ஸ் ஸ்டார்ட் கைடு, அப்புறம் அந்த மேமல் அதெல்லாம் இருக்குது. ஆரம்பிச்சு நம்ம பேக் இருக்கும். ஸோ அதில் பேக் நம்ம பண்ணி இருக்கு. ஸோ இதுதான் நம்ம டிஜே மேவிக் ஏர் 2 ட்ரோனு. ஸோ ப்ரொப்பலர்லாம் கனெக்ட் ஆகாமல் வந்துருக்கு, நம்ம தான் கனெக்ட் பண்ண போல. சரி, இந்த சைடில் இருக்கட்டும். வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த பாக்ஸில் அக்சஸரி பாக்ஸ் இது. அக்சஸரி பாக்ஸில் உங்களுக்கு காம்போ ஆஃபர்னால பேட்டரிஸ், எக்ஸ்ட்ரா பேட்டரி. ஸோ நீங்கள் டிஜேஐ ரிஃப்ரெஷ் கேர் அப்படின்னு சொல்லி பேக்கேஜ் கூட இருக்குது. ஸோ அந்த பேக்கேஜ் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். வாங்கிட்டீங்கன்னா ஒரு 2-3 ரிப்ளேஸ்மெண்ட் வரும். ஃப்ளை அவேக்கெலாம் வந்து புது ட்ரோனே தருவாங்க. ஸோ இதுதான் வந்து டிஜேஐ மேவிக் ஏர் 2 ரிமோட் கண்ட்ரோல். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே கொடுத்துருப்பாங்க, அந்த கண்ட்ரோலர்ஸை எடுத்து ஃபிட் பண்ணிக்கணும். இது வந்து எக்ஸ்ட்ரா. ஸோ எல்லாத்தையும் அன்பேக் பண்ணியாச்சு. இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனு, பேட்டரி, அப்புறம் வந்து ப்ரொப்பலர்ஸு, ND ஃபில்டர், கேபிள்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ப்ரொப்பலர் வந்து இதில் ஃபிட் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக பார்த்திங்கன்னா இதை வந்து மேலே இருக்கிறது ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிடணும். தென் கீழே இருக்கிறது. ஸோ 4 விங்ஸையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இதில் வந்து இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது, இங்கே வந்து ஒயிட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு பேரலாம் இங்கேயும் வந்து ஒயிட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே ப்ரொப்பலர்ஸ்லேயும் அந்த ஒயிட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒயிட் இருக்கும். ஸோ அந்த ஒயிட்டை வந்து எடுத்து இதில் ஆக்சுவலாக ஃபிக்ஸ் பண்ணும். இப்போ வந்து ட்ரோனோட இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டாப்பில் வந்து பேட்டரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த பேட்டரி. அப்புறம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கேபிள் போடுறது, மெமரி கார்டு போடுறதுன்னு அப்படிலாம். இதில் வந்து மெமரி கார்டு, அதுக்கு ஆப்போசிட்டில் அதே இதில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கேபிள் போடுறது இருக்குது. பேசிக்காக இங்கே வந்து சென்சார்ஸ் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி பாட்டமில் சென்சார்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டு சென்சார் இருக்கும், அப்புறம் வந்து பேக்கில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த அப்சக்கிள் டிடெக்டர்ஸு. அப்புறம் வந்து கிம்பிள் ப்ரொடெக்டர் இருக்கும். ஸோ கிம்பிள் ப்ரொடெக்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிம்பிள் ப்ரொடெக்டர் கட்டிடலாம். கட்டிட்டிங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. யூஸ்வலாக டிஜே வந்து அந்த பேட்டரிஸ் வந்து சார்ஜோடு வராது. ஸோ நம்ம அடிஷ்னலாக வந்து சார்ஜ் பண்ணணும். ஸோ சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளைட் யூஸ் பண்ணலாம். ஸோ அன்பாக்சிங்லாம் முடிஞ்சிடுச்சு. பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன். அது ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். இன் மீன் டைமில் என்ன பண்ணலாம்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ யூரோப்பில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. லைக் ஏவியேஷன் லாஸ் வந்து நிறைய நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதில் வந்து A1, A2, A3 சொல்லி அப்ளிகேஷன் ஏரியாஸ் இருக்குது. ஒவ்வொரு ஏரியா 3 ஏரியா. ஸோ ஒவ்வொரு ஏரியாலையும் 2 கேட்டகரி இருக்குது.
ஸோ இந்த ட்ரோன் எதில் ஃபாலோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி. ஸோ A1 ஏரியா, அதில் C1 வந்து இந்த ட்ரோன் வந்து ஃபாலோ ஆகும். ஏன்னா இதோட வெயிட் வந்து 570 கிராம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் லைசன்ஸ் வாங்குமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி ஆகணும். ஏன்னா அது வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால லைசன்ஸ் வாங்கணும். அண்ட் ஆல்சோ இதுக்கு வந்து நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ளை பண்ணுறது, ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இது நிறையா இருக்குது. நீங்கள் நிறையா வந்து படிக்கணும் அந்த எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ ஒரு எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும், அதுதான் லைசன்ஸ். செகண்ட் பாயிண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஏன்னா வந்து இதில் வந்து கேமரா இருக்குது, ஸோ அதனால் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். மூணாவது திங், நீங்கள் இன்சூரன்ஸ் வந்து போட்டிருக்கணும், லயபிலிட்டி இன்சூரன்ஸ். லயபிலிட்டி இன்சூரன்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, சப்போஸ் இந்த ட்ரோன் வந்து எங்கேயாச்சும் விழுந்துருச்சோ இல்லை யார் மேலேயாச்சும் விழுந்துருச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்காக இன்சூரன்ஸ். ஸோ மூணு விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன், லைசன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷனு, அப்புறம் இன்சூரன்ஸ். இந்த மூணுமே வந்து மேண்டட்ரி. ஸோ இந்த லைசன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் பேஸ் பண்ணி, நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியில் லோக்கல் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க, ஏவியேஷன் கண்ட்ரோல். ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் ட்ரோனை, அப்புறம் எக்ஸாம்ஸும் அவங்கள்ட்ட தான் எழுதணும். சப்போஸ் நீங்கள் யூரோப்பில் இருந்தீங்கன்னா, யூரோப்பில் நான் இப்போ இருக்கிறது வந்து ஆஸ்திரியா. ஸோ ஆஸ்திரியாவில் வந்து ஆஸ்ட்ரோ கண்ட்ரோல் அப்படின்னு வந்து ஒரு வெப்சைட் இருக்கும், அவங்கள்ட்ட வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி லைசன்ஸ் வாங்கிக்கலாம். எக்ஸாம் படிக்கிறது எல்லாமே ஃப்ரீ, ஆன்லைனில் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு தாட்டி வாங்கிட்டீங்கன்னா அதோட வேலிடிட்டி வந்து 4 இயர்ஸ் வந்து வேலிடிட்டி. இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு 10 மாதம் வேலிடிட்டி. அண்ட் தென் லைசன்ஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் வந்து ரெனியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மூணாவது செக்ஷன் வந்துருக்கோம். இப்போ மூணாவது செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் போனஸ் டிப். சப்போஸ் நீங்கள் யூரோப்பில் இருந்தீங்கனாலோ இல்லை வேறு கண்ட்ரியில் இருந்தீங்கனாலோ, அஃபிஷியல் DJI வெப்சைட் போயிருங்க. அங்கே போயிட்டு ஸ்டூடெண்ட்டோட ஐடி, நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாவோ ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் ஐடியை வந்து அதில் கொடுத்து சைன் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20% வந்து ஆஃபர். அந்த 20% ஆஃபர் வச்சு நீங்கள் ரெண்டு ஆர்டராக போடலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து 10% யூஸ் பண்ணி ஏதாவது ட்ரோன் வாங்கிக்கலாம், செகண்ட் ஆர்டர் வந்து நீங்கள் ஏதாச்சும் ரிஃப்ரெஷ் கேர் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் நான் சொல்கிற போனஸ் உங்களுக்கு. ஸோ விவோஸ் ட்ரோன் பேட்டரி சார்ஜ் போட்டாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ட்ரை பண்ண போகிறோம். நம்ம ஹரி தான் வந்து இதை ஹேண்டில் பண்ண போகிறாரு பைலட்டாக. ஏன்னா என்னோடய மொபைல் ஆப் இல்லை. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. DJI ஃப்ளை ஆப் வந்து சில மொபைலில் சப்போர்ட் பண்ணும், சில மொபைலில் சப்போர்ட் பண்ணாது. இப்போ அதை வந்து அந்த கம்பேட்டபிள் லிஸ்ட்டு வந்து DJI அஃபிஷியல் சைட்டில் இருக்கும், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கோ. ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போது மீட்டர் மேலே போயிட்டோம். ஓகே, ட்ரோன் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து மினி 2 ஓட்டியிருக்கேன். ஆனால் இந்த R2 வந்து ரொம்ப கிறிஷன், ரொம்ப நல்லா இருக்குது. ப்ளஸ் வந்து ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஸ்டெபிலிட்டி வைஸ், குவாலிட்டி வைஸ் இன்னும் சூப்பராக இருக்குது. அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. இனிமேல் தான் நானும் ஓட்டி பார்க்கணும் நிறையா, நிறைய பிளேசஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ளை பண்ணி பார்த்துட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். ஸோ விவோஸ் இப்போ நம்ம ஜிஜி ரொம்ப ஆட்டாது, என்னையே இழுத்துட்டு போயிருப்போம். ஸோ விவோஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ட்ரோனை வந்து கையிலேருந்து டேக் ஆஃப் பண்ணிட்டு கையிலேயே லேண்ட் பண்ண போகிறோம். ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட், நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. நான் நிறைய வீடியோ பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேன் அதனால. லேண்டிங் இப்போ ஆமாம்